நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். அதியந்தி சங்கம் கலைஞரோட சமயம் ஜனதா இன்னைக்கு ஒரு சின்ன காம்பினேஷன் பார்க்க போறோங்க. எலுமிச்சை மர சாதம், அதாவது காய்கறி செய்த எலுமிச்சை மர சாதம், அதோட கூட ஒரு வாழைக்காய் சிப்ஸ். நம்மளோட சேனல் ஏற்கனவே வாழைக்காய் சிப்ஸ் பண்ணிருக்கோம், ஏறக்குறைய அதுதான். ஆனா இது வந்து இந்த வித்தியாசமா கொஞ்சம் சின்னதா நறுக்கி அந்த மாதிரி பண்ணிருக்கோம். அது வந்து சீவர கட்டையில சீவிட்டு பண்ணிருவோம். இது மெல்லியதா நறுக்கிட்டு பொடி பண்ணி, அதாவது மிளகு சீரகம் பொடி பண்ணி பண்றதா பண்ணிருக்கோம். ஏன்னா இந்த எலுமிச்சை மர சாதத்துக்கு அந்த வாழைக்காய் சிப்ஸ் நல்ல காம்பினேஷன். அதுக்கு கூட முக்கியமான விஷயம், குழந்தைங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறது கிட்டத்தட்ட பல மாதங்கள் கழித்து நம்ம இப்ப நிறைய பேர் குழந்தைங்களை ஸ்கூலுக்கு அனுப்ப ஆரம்பிச்சிருக்கோம். அந்த மாதிரி இருக்க குழந்தைங்களுக்கு இதை அனுப்புறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஏதுவா இருக்குங்கிறதுனால இன்னைக்கு நான் இதை எடுத்திருக்கேன். இந்த எலுமிச்சை மர சாதத்துக்கு பாத்தீங்கன்னா, நான் ஏற்கனவே ஒரு கப் அளவுக்கு சாதம் அரிசி எடுத்து அதை உதிர் சாதமா வடிச்சு எடுத்து வச்சு வச்சிருக்கேன். இதுக்கு ஒரே ஒரு எலுமிச்சை பழம், பெருசா இருந்ததுனால ஒரு எலுமிச்சை பழம், குட்டி கேரட் ஒண்ணு, ஒரு ஆறு பீன்ஸ் எடுத்து பொடியா நறுக்கியிருக்கேன், இஞ்சி பச்சை மிளகா கொஞ்சம் பொடியா நறுக்கி வச்சிருக்கேன், ரெண்டு பச்சை மிளகா ஒரு துண்டு இஞ்சி இருந்தா போதும், இதுல கொஞ்சம் அதிகமா இருக்கு நான் கொஞ்சம் குறைச்சிடுவேன். அதுக்கப்புறம் கடலை பருப்பு கொஞ்சம், முந்திரி பருப்பு கொஞ்சம், கருவேப்பிலை, கடுகு, உளுந்து, பெருங்காயம், மஞ்சள் தூள், இதுதான். இப்போ சிப்ஸுக்கு பாத்தீங்கன்னா, வாழைக்காயில நான் இந்த மாதிரி மெல்லியதா நறுக்கி நல்லா அலசிட்டு தண்ணியை வடிகிறதுக்காக இப்படி பண்ணி வச்சிருக்கேன். இப்ப இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா, நம்ம உப்பு கொஞ்சம், மிளகு, சீரகம், கருவேப்பிலைய வெறும் கடாயில் நல்லா வறுத்துட்டு கொஞ்சம் உப்பையும் போட்டு வறுத்து இதை பொடி பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இந்த பொடி தான் அதில் தூவ போகிறோம். இப்போ இது முதல்ல எலுமிச்சை மர சாதத்தை ஒரு பக்கம் நம்ம தாளிச்சிடலாம். இந்த பக்கம் சிப்ஸுக்கு எண்ணெய் காய போட்டிருக்கேன், இந்த பக்கம் எலுமிச்சை மர சாதத்துக்கு எண்ணெய் காய வச்சிருக்கேன். இதில் கடுகு நல்லா பொரிஞ்சதும் அதில் கொஞ்சம் கடலை பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன், ஏன்னா தாளிக்கும் போது அது ரொம்ப கொச கொசன்னு இருந்தால் நல்லா இருக்காது, அதனால கொஞ்சம் அளவாக தாளிச்சா பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். இதோட கூட ரெண்டே ரெண்டு காஞ்ச மிளகாய் நான் சொல்ல விட்டுட்டேன் லிஸ்டில், ரெண்டு காஞ்ச மிளகாய். இது இளம் பருப்பாக வருபடும் போது இதில் இஞ்சி பச்சை மிளகாய் அதுவும் கொஞ்சமாக போட்டிங்கன்னா பார்க்க நல்லா இருக்கும், ஏன்னா தாளத்தை சுற்றி வெறும் தாளிப்பாக இருக்கும். கொஞ்சம் கருவேப்பிலை, அதோட கூட முந்திரி பருப்பு. இந்த முந்திரி பருப்பு ஆப்ஷனல், இத காய போட்டுக்கலாம். இதுல வந்து முந்திரி சாரி முந்திரி ஆகட்டும், உளுந்து, கடலை பருப்பெல்லாம் ரொம்ப சிவந்திராம பார்த்துக்கங்க. அப்ப இந்த மஞ்சள் சாதத்துல கருப்பு கருப்பா அப்படி தெரியக்கூடாது, அழகா அந்த பொன்னிறமா இருக்கணும்னா பொன்னிறமா இருக்கணும். இதுல வந்து ஜஸ்ட் ஒரு சிட்டிக்கு உப்பு, இந்த காய்கறி தகுந்த உப்பு போட்டுக்கலாம், அப்பதான் உங்களுக்கு வந்து நல்லா இருக்கும். அதனால காய்கறி தகுந்த உப்பு போட்டுக்கலாம். இல்ல காய்கறி வந்து எண்ணெயிலேயே வெந்துடும், ஆக்சுவலா வெந்து வதங்கிடும், சரியா இருக்கும். எடுக்க போற போது பெருங்காயமும் மஞ்சள் தூளும் போட்டு ஒரு கலக்கு கலக்கு எடுத்துடுறேன் நான். இப்போ இதில் பெருங்காயத்தூள் நல்ல கொஞ்சம், ஏன்னா பெருங்காயம் தான் வாசம் இருக்கு, அதனால பெருங்காயத்தூள் நல்லா போட்டுடும், அவ்வளோதான். அடுத்தது மஞ்சள் தூள், இளம் மஞ்சளாக இருந்ததுன்னா சாதம் பார்க்க நல்லா இருக்கும். இது ஒரு ஒரு பிறகு பிறட்டுறதுலேயே ஓரளவுக்கு உங்களுக்கு பச்சை வாசனை போயிடும், காய்கறியும் வெந்துருச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு நம்ம இந்த சாதத்தில் தூக்கி அதை போட்டு கலந்துக்கலாம். இதை கொட்டியாச்சு. இப்போ இதில் வந்து எலுமிச்சை பழத்தை இதுலேயே நேரடியாக புரிஞ்சிருக்கும். எலுமிச்சை மர சாதம் நான் வந்து நம்மளோட வீடியோவில் பார்த்துருப்பீங்க. நான் என்ன பண்ணேன், தண்ணி, உப்பு, பெருங்காயம், மஞ்சள் தூள், கொஞ்சமாக தண்ணி, அப்புறம் எலுமிச்சை மர ஜூஸ் எல்லாத்தையும் ஒன்றா போட்டுடுவேன். போட்டுட்டு தாளிச்சு கொட்டணும், தாளிச்சுட்டு அதிலே ஊற்றி அடுப்பு ஆஃப் பண்ணிடுவேன். இப்போ நிறைய பேர் கேட்டாங்க அந்த செவக்கிறது கசக்காதாது, கசக்கிறது கிடையாது, நல்லாவே இருக்கும். அந்த மாதிரியும் பண்ணலாம், இந்த மாதிரியும் பண்ணலாம். இப்போ இந்த சாதத்துக்கு தகுந்த அளவு உப்பு போட்டுக்கலாம், உப்பு போட்டு வடிக்கிறதா இருந்தாலும் வடிச்சுக்கலாம்.
கொஞ்சமா போட்டுக்கேன் பாத்துட்டு போட்டு இப்போ எலுமிச்சம்பழம் சாதம் கலந்து ரெடியா வச்சாச்சு இந்த பக்கம் எண்ணெயும் ஒரு காஞ்சிருச்சுங்க இதுல வந்து லேசா அப்படி உதுத்த மாதிரி போட்டுடணும் ஏன்னா வாழைக்காய் வந்து இதுல ஒன்னோட ஒட்டும் ஆனா நல்லா கொஞ்சம் உதுத்த மாதிரி போட்டீங்கன்னா நல்லா இருக்கும் எண்ணெய் கொஞ்சம் பொங்குற மாதிரி இருக்கு அதனால பார்த்துட்டு போடலாம் பிகினர்ஸ் இருந்தா கொஞ்சம் கொஞ்சமா பார்த்து கவனிச்சு போடுங்க நல்லா வெந்து சலசலப்பு இல்லாம அடங்கினதுக்கு அப்புறமா தான் நான் எடுக்க போறேன் உப்பு போடப்போது விஷயம் இதுல உப்பு கரைச்சி வச்சு ஊத்திடுவோம் ஆனா இந்த தடவை நான் பண்ண போறது இல்லைன்னா மிளகு சீரகத்தோடு நான் உப்பு போட்டு பண்ணி வச்சிருக்கேன் அதனால இதுல பண்ண போறது இல்லை இப்போ நல்லா சலசலப்பு இல்லாம வெந்துருச்சு பாருங்க இப்போ எடுக்க போறேன் இது ஏறக்குறைய ஒரே மாதிரி அளவுல இருந்துச்சுன்னா நமக்கு வேகிறது ஒண்ணு போல வேகும் இல்லைன்னா ஒண்ணு ரெண்டு ஒண்ணு வேகம் வந்து அந்த வேகாம இருக்கிறதோட மாய்ச்சர் வந்து இதையும் பதத்து போக வச்சிடும் இப்ப இந்த ஒரு நடை எடுத்துட்டேன் அதுல அந்த ஒரு நடைக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமா போட்டு நம்ம கலந்துக்கலாம் மொத்தமா போட்டு கலக்கிறத விட இப்படி கலந்தீங்கன்னா ஈஸியா இருக்கும் அவ்வளவுதான் ஒவ்வொரு நடைக்கும் கலந்து கலந்து ஒன்னா சுருக்கி வச்சிடலாம் இப்ப இது பொறிச்சு இது மிளகுத்தெல்லாம் போட்டுட்டேன் இந்த பக்கம் வெந்துகிட்டு இருக்கு அடுத்த நடைக்கு போடுவேன் இந்த சாதமும் ரெடியா இருக்கு இப்போ பார்த்த இந்த காம்போ காய்கறி எலுமிச்சம்பழம் சாதம் வெஜ் லெமன் ரைஸும் இந்த துருவுன வாழைக்காய் சிப்ஸ் இந்த வந்து நல்ல ஒரு காம்பினேஷன் நிச்சயமா எல்லாருக்கும் பிடிக்கும் நினைக்கிறேன் எதை யோசிக்கலாம் ஏன்னா அப்போ பண்ணும்போது ஒரு புடவையில் இருந்தாங்க இப்போ ஒரு மாதிரி இருக்காங்க ஒரு சின்ன சேஞ்சுங்க அந்த சேஞ்சை வச்சு தான் இன்னைக்கு இந்த வீடியோவை முடிக்கிறோம் ஸோ நிச்சயமா இந்த காம்பினேஷன் நேரில் நான் உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன் செஞ்சு பார்த்துட்டு குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு கட்டி கொடுத்துறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸ்நாக்காக கொடுக்கறதுக்கும் இந்த வாழைக்காய் சிப்ஸ் நல்லா இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்து உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸை கொடுங்க மீண்டும் இதே மாதிரி இன்னும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்